வெல்கம் டு ஆன்லைன் தமிழ் தமிழ் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், போலீஸ் வெரிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராம் லிங்க்கை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது பிரைவேட் ஜாப்போ இல்லை ஆர்மி செலெக்ஷனோ போனீங்கன்னா கண்டிப்பாக கேட்குறாங்க. இதுக்கு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணிவிட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அதாவது இ சர்வீஸ் டாட் டிஎன் போலீஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், இதில் பார்த்தீங்கன்னா கைண்ட் அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்னு கொடுத்துருங்க, அதில் ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா 2 செகண்ட் லோட் ஆகும், லோட் ஆகி முடிச்சுட்டு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்வீஸ் அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டைப் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து செல்ஃப் வெரிஃபிகேஷன் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர், இப்போ கரண்ட்டில் இருக்கிற மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே அந்த கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சா கோடை அந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணினா 2 செகண்ட் லோட் ஆகும், லோட் ஆகி முடிச்சுட்டு உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஓடிபியை மேலே கொடுத்துருக்க ஓடிபி அப்படின்ற பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே செக்யூர் கோடு அப்படின்னு இருக்கும், அந்த கோடை வந்து அந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்தீங்கன்னா உங்களோட நேம் மிஸ்ட்ரா மிஸ்ஸா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம் அல்லது உங்களோட மதர் நேமை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற மெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இருக்க கரண்ட் அட்ரஸோட டீட்டெயிலை கொடுத்துக்கோங்க, டிஸ்ட்ரிக்கு பின்கோடு டியூரேஷன் ஆஃப் ஸ்டே நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த அட்ரஸில் இருக்கீங்க அப்படின்றதையும் எத்தனை மந்த்து அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து கரண்ட் அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா சேம் அஸ் கரண்ட் அட்ரஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களோட ஃபோட்டோ வந்து 50 KB பிஎன்ஜி அதாவது ஜேபிஜி ஃபார்மெட்டில் கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபுக்கு அதாவது ஆதார் கார்டு அந்த மாதிரியான ஒரு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு 100 KB ஜேபிஜி அல்லது பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கம்ப்ரஸ் பண்ணி அதோட டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிவிட்டு டிக்ளரேஷனில் கிளிக் கொடுத்துட்டு சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா 2 செகண்ட் லோட் ஆகும், லோட் ஆகிட்டு அப்ளிகேஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்டேட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எஸ் அப்படின்னு கேட்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் எதுக்கு எந்த சர்வீஸ் நேமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அது அதேமாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து மேக் பேமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து யூபிஐ நெட் பேங்கிங் இந்த மாதிரியானதெல்லாம் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இது போன்ற தகவலும் நம்ம சேனலை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்படியே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நாங்கள் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ஆன்லைன் தமிழ் ஷார்ட்ஸ் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.